மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை அழித்து இயற்கை வாழ்வாதாரங்களை நாசம் செய்து எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசால் திணிக்கப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ 22 ஆண்டுகளாக நான் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை எதிர்த்து போராடி வருகிறேன். எண்ணற்ற போராட்டங்கள், நடைப்பயணம், உண்ணாவிரதம், பின்னர் உயர்நீதிமன்றத்தில் நானே வழக்காடி ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடுகின்ற உத்தரவை பெற்றேன், தீர்ப்பை பெற்றேன். அதன் பின்னர் ஸ்டெர்லைட் நிறுவனம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கும் சென்று என்னால் இயன்ற அளவுக்கு போராடினேன். நீதிபதிகள் என்னுடைய வாதங்களை பாராட்டினார்களே தவிர, ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையை ஓட்டலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்தார்கள். அதனை எதிர்த்தும் நான் மீண்டும் தீர்ப்பாயத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இப்பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு சென்று நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இந்த வேதாந்தா குடும்பம், அனில் அகர்வால் குடும்பம் இன்றைக்கு ஸ்டெர்லைட்டை விரிவாக்கம் செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த கவலை தருகிறது. அங்கே உள்ள மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 40 மைல் சுற்றளவுக்கு விவசாயம் பண்ண முடியாது. ஏராளமான புற்றுநோய் பாதிப்பால் ஆதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இது ஒரு புறத்தில் இருக்க, ஹைட்ரோ கார்பன் கேஸ், ஷேல் கேஸ், மீத்தேன் கேஸ் இந்த திட்டங்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறது. இப்பொழுது நம்முடைய மதுரைக்கு குடிநீர் தருகின்ற முல்லைப்பெரியார் தண்ணீர் தான் இங்கே வருகிறது. அந்த அணைக்கே ஆபத்து வந்துவிட்டது. 10 வருடம் எதுக்காக போராடினோமோ, நீதியை நிலைநாட்டினோமோ, அதற்கு எதிராக இப்பொழுது நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று துடிக்கிறார். இது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தல். அதனை எதிர்த்து வருகிற 20ஆம் தேதி சென்னையில் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலே பூவுலக நண்பர்கள் இயக்கம், சுந்தர்ராஜன் அவர்கள், அதை போல சகோதரர் மணியரசன் அவர்கள், திருமுருகன் காந்தி அவர்கள், ஈரோடு பொன்னையன் அவர்கள், பலரும், லெனின் ராஜப்பா அவர்கள் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பிரச்சார பயணத்தை நடத்தி ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தையும் போடியிலே நடத்தினோம். இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிகுந்த கவலை தருகின்ற பிரச்சனைகள். நீட் பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்துக்கு இவர்கள் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினார்களே தவிர, கிள்ளுக்கரையாக மத்திய அரசு நினைக்கிறது தமிழக அரசாங்கத்தை. இப்பொழுது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் அதிகமாக திறப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை, மதச்சார்பின்மையை தகர்த்து ஜனநாயகத்துக்கே வேட்டு வைக்கிற வேலையில் ஈடுபட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசு, மோடி அவர்களினுடைய அரசு இந்த நாசகார சக்திகளை ஊக்குவிக்கிறது என்பது, அண்மையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இராணுவத்தை கூட 6-7 மாதங்கள் தயாரிக்க வேண்டும், 3 நாளில் நாங்கள் தயாராவோம் என்கிறார். ஏற்கனவே மாஸ் ட்ரில் நடத்துகிறார்கள். இனி வெப்பன் அவர்களுக்கு துப்பாக்கிகளும் கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள். இது மிகுந்த, ஆகவே ஜனநாயக இடதுசாரி சக்திகள், முற்போக்கு சிந்தனை உடையவர்கள், மதச்சார்பின்மையை நிலைநாட்ட விரும்புகிறவர்கள் எல்லோரும் ஒரு சேர இந்த நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசுக்கு எதிராக வளர்ந்து வருகிற இந்த அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன்.